இன்ஃபோ ஃபோர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மாதா கொடியேற்ற திருவிழா ரொம்ப வெகுவா சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல இடங்கள்ல இருந்து பக்தர்கள் எல்லாமே வந்து இங்க கொடியேற்ற விழால பங்கு கொள்வதற்காக வந்துட்டு இருக்காங்க. அதிலும் பலர் ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்து மாதாவை தரிசனம் பண்ணிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். இங்க வந்து தரிசனம் பண்றதுனால என்னென்ன சிறப்பு இருக்கு, எதுக்காக இந்த கொடியேற்ற விழா நடக்குது அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் ராயபுரத்துல இருந்து வந்தேன். நடந்து வரீங்களா இல்ல நடந்துதான் வரோம்? எப்படி இவ்வளவு தூரம் நடந்து வரீங்க, என்ன ஒரு நம்பிக்கையில வரீங்க? எல்லாமே ஒரு எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். நான் அப்பத்துல இருந்து வரோம். நான் ஒரு 13 இயர்ஸா வரேன். இது இதுக்கு முன்னாடி நீங்க வேண்டினது நடந்திருக்கா? நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது, நடந்திருக்கு. பட் இன்னும் வேண்டிட்டு தான் இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, எல்லாரும் வேண்டிட்டு சாமி கிட்ட வராங்க, அது நடக்குதுன்னு ஒரு ஹோப் தான் எல்லாருக்கும். அப்போ உங்களுக்கு நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு? ஆ இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா அதுக்கு பேக் ஸ்டோரி ஏதாவது இருக்கும்ல, அது என்னதுன்னு தெரியுமா? அது அந்த காலத்தில் கட்டின கோவில் இது. ஸோ அதனால் எல்லாம் ஒரு எனக்கு அவ்வளோவாலாம் ஹிஸ்ட்ரி தெரியாது. அப்போதுலேருந்து எல்லாம் வீட்டில் எல்லாம் பேரண்ட்ஸ் வராங்க, அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வரோம். கோவில் வந்துட்டு இப்போ ஃபெஸ்டிவல் போட்டிருக்கிறது வேளாங்கண்ணி, அங்கே இருக்கிறதுக்கு இங்கே கொடியேற்றி ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. இந்த ஃபெஸ்டிவல் பற்றி சொல்லுங்கள், எதுக்காக இது? இது மாதா கொடியேற்றுறாங்க, மாதாவோட பிறந்த நாளுக்காக. வருஷ வருஷமே நாங்கள் எல்லாருமே நடந்து தான் வருவோம். நாங்கள் இந்த ஒரு நாள் அவங்களுக்காக வேண்டிகிட்டு எங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் இந்த மாதா கிட்ட குறைய முறையிட்டு நாங்கள் போவோம். அதே மாதிரி தேருக்குமே நாங்கள் வருவோம், கொடி இறக்குற அன்னைக்குமே நாங்கள் வருவோம். நீங்க எங்க இருந்து வரீங்க, நடந்தே வரீங்கன்னு சொல்றீங்க, எவ்வளவு கிலோமீட்டர் தள்ளி இருந்து வரீங்க? நாங்க பூந்தமல்லியில இருந்து வரோம். காலையில 3 மணிக்கு எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்தோம், கொடி ஏத்ததை பார்த்துட்டு தான் போவோம். நாங்க இன்னும் கொடி ஏத்துல இதுக்கு மேல ஏத்த போறோம். 3 மணிக்கு தான் ஏத்துவோம். எத்தனை நாள் நடக்கும் இந்த ஃபெஸ்டிவல்? இது 10 நாள் நடக்கும். என்ன சிறப்பு இந்த மாதா கிட்ட வேண்டிக்கிட்ட நடக்கும்ன்ற ஒரு ஐதீகமா நீங்க என்ன வேண்டிப்பீங்க? கண்டிப்பா அம்மா தான் எல்லாமே. அவங்க கிட்ட வேண்டது நடக்காது எதுவுமே கிடையாது. அம்மா எல்லாமே நிறைவேற்றி தரதுனால்தான் இவ்வளோ ஜனமும் வராங்க. இன்னமும் ஜனம் வந்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் இருந்து பாருங்கள் எவ்வளோ ஜனம் வராங்கன்னு. நான் 4 வருஷமாக வரேன் மேடம். இங்கே ஏதாவது ஸ்பெஷல்னு இருக்கும்ல இந்த கோவிலுக்கு, அப்படின்னா அது என்ன? இந்த ஸ்பெஷல்னு பார்த்தாலும் அம்மா தான், மாதா அம்மா தான். எது வேணாலும் மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, வேணா கல்லாம் நடக்கரெக்டாக நடக்கும். இந்த அளவுக்கு நம்மளை வந்து 4 பேர் பார்க்குறாங்கன்னா எல்லாம் அம்மாவோட அருள் தான். ஓகே, 4 வருஷமாக வரீங்க, இதுக்கு முன்னாடி நடந்து ஏதாவது ஒன்று நடந்திருக்கா, அது மாதிரி ஸ்பெஷல் இன்சிடெண்ட் ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஆ எனக்கு நடந்திருக்கு. என் தம்பிக்கு வந்து எப்படி சொல்கிறது, வயிற்றில் ஆப்ரேஷன் கல் இருந்தது, வேண்டியது இருந்ததால் இப்போது அவன் நல்லா இருக்கான், ஒர்க் போகிறான், நல்லா இருக்கான் இப்போது. இப்போது எதுக்காக வேண்டிக்க வந்திருக்கீங்க? இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நம்மளும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம மட்டும் நல்லா இருக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். வர நான் மட்டும் வர எவ்வளோ பேர் வந்திருக்காங்க கோயிலுக்கு, எல்லாரும் நல்லா இருக்கணும். இது நம்ம தசநகர் மாதா சர்ச்சினாவே ஒரு அளவுக்கு கொடினா பல பேர் வருவாங்க போவாங்க. இதனால நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்துருக்குறோம், எங்கள் பல்லவரத்துலேருந்து. ஆமாம், இது வந்து வருஷம் வருஷம் தேர் கொடி பார்க்கோம், எப்பவுமே வரதான். இன்னும் 1000 பேர் வந்துருக்குறாங்க, இன்னும் நடந்து கொண்டு வந்துருக்குறாங்க. பல பேர் இன்னும் வந்து சாமி தரிசனத்துக்காக வந்துருக்குறாங்க. என்ன சிறப்பு, நான் இங்கே வந்து கொடியேற்றுறாங்க, இதை பார்க்கறதுல இருந்தாலும் என்ன சிறப்பு இருக்கு? இது சிறப்புன்னு சொன்னாங்கன்னா, நம்ம இப்போ வேளாங்கண்ணி போனால் என்ன சிறப்போ அது மாதிரி தான் இதுவும். அங்கே போக முடியாத பட்சத்துக்கு இங்கே வந்து சில பேர் அம்மாவை தரிசிட்டு போகிறாங்க, இதுதான் சிறப்பு. இங்கே நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க? நாங்கள் வருஷம் வருஷம் வந்திருந்தாங்க மேடம், ஒரு 27 வருஷமாக வந்துருக்கிறோம். இங்கே வேண்டுனா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் வேண்டி நடந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து என் பையன் அம்மா தான் தான் பிறந்தான். நடக்கும் கோவிலுக்கு நீங்க எத்தனை வருஷமா வரீங்கம்மா? நான் கிட்டத்தட்ட இந்த கோவில் கட்ட நாள்ல இருந்தே வரமா, எனக்கு புத்தி தெரிஞ்ச 30 வருஷமா வரேன். எனக்கு 73 வயசு, 30 வருஷமா வரேன் நானே. மாதா நிறைய என் வாழ்க்கையில புதுமை பண்ணியிருக்காங்கம்மா, கொஞ்சம் நெஞ்சே இல்லை. என்ன காப்பாத்திருக்காங்கோ. இப்ப 2 இயர்ஸ்க்கு முன்ன கூட கால் உடஞ்சி போச்சு, அந்த மாதாக்கு நான் வேண்டிக்கிட்டேங்க, கால் வாங்கி வைக்கிறேன்னு. கால் வாங்கி வச்சேன், கால் நடக்க முடியுதுமா, 73 வயசுல என்னால் நடக்க முடியுது. என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க,
இப்போ நீங்க இவ்வளவு தூரம் நடந்து தான் வந்திருக்கீங்களா? இல்லம்மா இல்ல. நான் என் சின்ன பொண்ணு ரெண்டாவது பொண்ணு இப்போ அவ பொண்ணுக்கே 18 வயசு ஆகுது. அப்ப நான் மாதா கிட்ட வேண்டிக்கிட்டேன், நாகப்பட்டினத்துக்கு என்னால் நடந்து வர முடியாது இங்க இருந்து. நான் நாகப்பட்டினத்துல இருந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு நான் நடந்து வரேன் தாயே, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாயேன்னு கேட்டேன். அப்போ கொடி மரத்து கீழே நிற்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை நீ கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா என் மடி பிச்சையா ஒரு ரோஜா பூவாதே மடியில் போடுத்தாயேன்னு. ஒரு ரோஜா பூ வந்து விழுந்தது, கொடி ஏறின உடனே எடுத்து என் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுத்தேன். அதே அடுத்த வீட்டுக்கு போய் 2 மாதத்தில் அவளுக்கு குழந்தை தங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் பிறந்து 3 வயசு குழந்தை. நான் நாகப்பட்டினத்துல நடந்து வர மாதிரி ரெடி ஆகிட்டேன் வேளாங்கண்ணிலேருந்து. அப்போ என் மாப்பிள்ளையும் பொண்ணு சொன்னாங்க, அம்மா நாங்களும் வரோம் பாப்பா தூக்கினாங்க. போகும்போது மட்டும் பஸ்ஸில் போய் நாகப்பட்டினத்தில் இறங்கிட்டோம். அங்கேருந்து 10-12 கிலோமீட்டர் இருக்கும், ஃபுல்லாக நடந்து வரோம்மா. அந்த குழந்தை மாதா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு இடத்துல கூட 3 வயசு குழந்தை தூக்க சொல்லலம்மா எங்களை. நடந்தே வரா அம்மா, தூக்கலாம்னா பூ லைட்டு போகுது, பூ லைட்டு போகுதுன்னு அந்த லைட்டை பிடிக்க போகிறான். அப்புறம் அங்கே போய் கேட்டால் பிறகு தான் சொல்கிறாங்க, அந்த ப்ளூ லைட்டு மாதாவாக இருக்கும், உங்கள் கண்ணுக்கெலாம் தெரியல. அதை பிடிக்கிறதுக்கு அந்த புள்ள 10 கிலோமீட்டர் நடந்து வந்து 3 வயசு குழந்தை கோயில் வாசப்படில் வந்து அப்பாடான்னு உட்காந்துச்சு. ஏன்டா உட்காந்துட்டேன்னா, போ பாட்டி ப்ளூ லைட்டு மேலே போயிடுச்சு மாதா கிட்ட. அப்போ அது யாரும்மா? ஐயோ இந்த மாதா பற்றி சொல்லணும்னா இன்றைக்கெல்லாம் நான் சொல்லுவேன், அவ்வளோ புதுமையாக பண்ணியிருக்காங்கம்மா எனக்கு. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூம்மா. வரவங்க அத்தனை பேரும் நல்லபடியாக வரணும், டெய்லியும் ஜெபம் எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன், அங்கே நடந்து போகிறவங்க எல்லாம் நல்லபடியாக போய் சேரணும்னு. ஆமாம், மாதா கோவிலுக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் வரீங்க? நாங்கள் வந்து ஒரு 25 வருஷமாக வரோம். மாதா அர்ப்பந்தக்கோசம் நாங்கள் நல்லபடியாக வந்து போகிறோம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரெண்டாவது இப்போ வந்து நாங்கள் வந்து ஆண்டூர் ஏற்றுக்குன்னு இப்போ ஒரு இதுவாக இருக்கோம். எப்படிம்மா நடந்தே வரீங்களா இல்லை எப்படி? நான் ஃபஸ்ட்டு நடந்து போயிருந்தேன், இப்போ வந்து என்னால் முடியல, அதனால் இப்போ பஸ்ஸில் வந்து இப்போ இறங்கினேன். இப்போ நான் இது 10 நாள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்? அது வந்து அம்மா பிறந்த நாள் வரைக்கும் இருக்கும். அம்மா பிறந்த நாள் 8ஆம் தேதி இருக்கும், அம்மா பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் வரைக்கும் இப்போ 8ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதியிலேருந்து நடப்பேன் நடப்பாங்க. அதுலேருந்து போவாங்க, அதுலேருந்து போயிட்டு வேளாங்கண்ணி அம்மாவை பார்ப்பாங்க, பார்த்துட்டு பூண்டி மாதாவுக்கும் போவாங்க. எல்லாரும் வந்துட்டு பர்டிகுலராக இந்த கலர் சாரீ காஸ்ட்யூம்லாம் போட்டுறாங்க, அதுக்கு ரீசன் என்ன? ரீசன் என்ன? அம்மா வந்து காவிப்பொடியில் இருப்பாங்க, அதனால அந்த காவிப்பொடி போட்டு அந்த மாலை போட்டு இருப்பாங்க. நீங்கள் எதை பற்றி எதுக்காக வேண்டிக்கிறதுக்கு வந்துருக்கீங்க? அதாவது நம்மளுக்கு எந்த நோய் நொடி இல்லாத நம்ம பிள்ளைங்களெல்லாம் நல்லா காப்பாற்றவங்க, நல்லா ஒரு இதுவாக வச்சுருப்பாங்க அம்மா மாதிரி, அம்மா தாயான்னு சொல்லிவிட்டு. அதனால இதுக்கு முன்னாடி வேண்டினது ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? வேண்டுதெல்லாம் அந்த அம்மா நம்மளுக்கு வந்து அம்மா இடத்துல வந்தெல்லாம் நல்லா அற்புதமாக தான் எங்களுக்கு கிடச்சிக்குது, எந்த ஒரு இது இல்லாத. நீங்கள் எத்தனை வருஷமாக கோவிலுக்கு வரீங்க? நாங்கள் வந்து எங்களுக்கு நினைவு தெரிஞ்சம் டைம்லேருந்து நாங்கள் வரோங்க. நாங்கள் ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துலேருந்து வரோம். இப்போ 25 வருஷம் 30 வருஷமும் நடந்து தான் வரீங்களா? இல்லை நடந்து வரல, நாங்கள் பஸ்ஸில் தான் வருவோம். ஆனால் எப்போவுமே வருஷம் கொடி ஏற்றி மாதா கிட்ட வந்துடுவோம். இப்போ வேளாங்கண்ணி அம்மனுக்கு அங்கே கொடி ஏற்றுனாங்கன்னா இங்கே கொடி ஏற்றுறாங்க, இங்கேருந்து 10 நாள் கழிச்சு அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே ஒரு ஒரு கோவில் கட்டுறதுக்கு காரணம் என்ன? ஏதாவது ஸ்டோரி இருக்கும்ல, அந்த ஸ்டோரி என்ன? மாதாவுடைய அது மகிமைன்னு சொல்லலாம். இதுலேருந்து கல்யாணாந்திலேருந்து வர நாங்கள் அப்போத்துல வந்து நெழுத்தான நினச்சி எங்களுக்கு. இப்போ எங்கள் பேத்திக்கு வந்து கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும் அந்த நான் வரேன். ஓகே, உங்கள் பேத்திக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வரீங்க. உங்கள் பேத்திக்கு இது மேலேயெல்லாம் நம்பிக்கை இருக்கா? இந்த வேலையெல்லாம் கட்டி நான் பண்ணுவேன் நம்பிக்கை அவள் தான். வேலை கிடைக்கணும், என் பிள்ளை நல்லா வேலை செய்யணும் அப்படின்ட்டு அவளை அந்த நான் வேண்டுறேன் மாதாவே. ஓகேம்மா, இத்தனை வருஷம் நீங்கள் வரீங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஓல்டு ஜெனரேஷன், ரொம்ப பெரியவங்க நீங்கள். நீங்கள் வேண்டி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது எது சொல்லுவீங்க? எல்லாம் நடந்துக்குது, எல்லாம் மாதா புண்ணியத்தில் சொல்கிறதுக்கு என்னக்குது தெரியுதா? உடம்பு நல்லாக்கணும் தெரியுதா? அதான் வரேன் நான். நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் கொடுங்கையூர்லேருந்து வரோம். எப்படி நடந்து வரீங்களா இல்லை டிரான்ஸ்போர்ட்? வண்டியில் தான் வரும். எத்தனை வருஷமாக வரீங்க இந்த கோவில்? நான் இதான் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொல்கிறீங்க, யாராவது சொல்லி வந்தீங்களா இல்லை நீங்களாக வந்திருக்கீங்க? எங்கள் வீட்டுக்கார் வருவார் வருஷம் வருஷம், அதனால் நான் இந்த வருஷம் வந்தேன். இங்கே சொல்கிறது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படிம்மா சொல்கிறதெல்லாம் நடக்குதா? உங்கள் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரா நான் ஏதாவது சொல்லி நடந்திருக்குன்னு? அதெல்லாம் சொல்லியிருக்காரு, நடக்கும். இப்போ நீங்கள் எதுக்காக வேண்டிக்க வந்திருக்கீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கோசரம் வேண்டிட்டு வந்திருக்கேன்.
பல பேர் கிட்ட கேட்டோங்க இங்க வந்து வேண்டிக்கிறதுனால பல விஷயங்கள் நடக்குது அப்படினு சொல்றாங்க ஒரு சிலர் கண்ணீரோட நமக்கு பதில் சொன்னாங்க மேலும் 8 நாள் நடக்கிற இந்த திருவிழால என்னென்ன சிறப்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி वीडियोस நீங்க பார்க்கணுமா நம்ம இன்ஃபோ 4 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்